11 வெரைட்டியில 60 செடிகளை வந்து ஆடிப்பட்டத்துக்கு நம்ம விதைச்சிருந்தோம். அதுல என்னென்ன செடிகள் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதெல்லாம் லிஸ்ட்ல இருந்து அவுட் ஆகி விளைச்சலும் கொடுக்காம செடியும் வளராம இல்ல வளர்ந்து முடிச்சு வெளியில போயிருக்குது அப்படின்றதையும், ஒரு வெரைட்டி செடி மட்டும் ஒரு செடியில இருந்து எத்தனை காய்களை எடுத்துக்கிறோம், இந்த 60 செடிகள்ல எந்தெந்த செடிகள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கு, பூ பூத்திருக்கா இல்லை காய்ச்சி முடிச்சிருச்சா இல்லை இப்போதான் பிஞ்சு வச்சிருக்கா, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அப்டேட் வீடியோவை தான் இது இருக்க போது. நான் ட்ரிபிள் பிளாகர்ஸ் லதா, வணக்கம். ஃபர்ஸ்ட்டு இந்த 60 செடிகளை எதெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, வெள்ளரி தாங்க முடியாத அளவுக்கு பெரிய சந்தோஷத்தையும், கொத்தவரங்காவும் தட்டு நிறைய அறுவடையாகவும், வெண்டைக்காய் சொல்லவே வேண்டாம் நிறுத்தவே இல்லை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நல்ல மன திருப்தியான ஒரு அறுவடையை நாங்கள் எதுல இருந்து எடுத்திருக்கோம்னா, வெண்டைக்காய் செடி, கொத்தவரங்காய் செடி, நெக்ஸ்ட் வந்து வெள்ளரி. நாங்கள் நல்ல அறுவடை எடுத்திருக்கோன்றத இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்ல நாங்கள் காட்டுறது கிடையாது, ஷார்ட்ஸ்ல ஃபுல்லாக அதை தான் போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஷார்ட்ஸை தாராளமா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருந்து ஆடிப்பட்ட அறுவடையிலேருந்து வெளியில போயிருக்கக்கூடிய செடி அப்படின்னு பார்த்தா முள்ளங்கியை சொல்லலாம். நம்ம விதைச்சது 10-7 முள்ளங்கியை நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம். மற்ற 3 வந்து விதைக்காக நம்ம விட்டுருக்கோன்னு சொன்னோம். அது மூணுமே கொஞ்சம் வளர்ந்து இருக்குதே தவிர இன்னும் பூவோ இல்லை அந்த காய் அந்த விதை எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கோ வரல. ஆனால் நம்ம சமைக்கிற அந்த பக்குவத்தை தாண்டிடுச்சு. அந்த 3 செடிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த மாதுளம் செடியில் இருக்கக்கூடியது, இந்த சுண்டக்காய் செடியில் இருக்கக்கூடியது தனியாக ஒரு பாட்டில் வச்சுருக்கோம். இதுதான் இந்த ஒரு செடி லிஸ்ட்டை விட்டு அவுட் ஆன செடிகளில் ஒன்றா சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் காய்ச்சதுன்னா இன்னொரு தடவை அறுவடை எடுக்க முடியாது. ஒரு வெரைட்டி செடி ஃபஸ்ட்டு வெண்டைக்காய், இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி 20 காய்களை கொடுத்துருக்கு. இதில் யாரும் இப்போ வந்து இதில் எத்தனை வெண்டைக்காவை நம்ம எடுத்துருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த காம்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மாதிரி 4, 5 கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சைட் பிரான்ச்சஸில் ஒரு 4, இந்த சைட் பிரான்ச்சஸில் 3, இங்கே 2, இந்த மெயின் பிரான்ச்சஸில் 9, இதோட சேர்த்து 20 வெண்டைக்காய்களை இது கொடுத்துருக்கு. இந்த ஒரு செடி ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சது இது மாதிரி பெஸ்ட்டாக, இந்த ஒரு செடியை உதாரணத்தை காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 10 செடிகளில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எவிடன்ஸ் இந்த ஒரு வெண்டைக்காய் செடி தான். ஸோ ஒரு வெரைட்டி செடி ஒரே ஒரு செடி வந்து 20 வெண்டைக்காய்களை கொடுத்துருக்குது. இது மாதிரி காம்பு இல்லாமல் இந்த இடத்துல கொட்டியிருக்கும் பாருங்கள், இதை வச்சு அந்த பூ இங்கே கொட்டிடுச்சு காயை அறுவடை பண்ணலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காம்பு வந்து ரொம்ப நாள் ஆனாலும் இந்த காஞ்ச பொசிஷனில் இப்படியே இருக்குது. இதை வச்சு எல்லாருமே அவங்களோட செடிகள் எத்தனை வந்து கொடுத்துருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த கொத்தவரங்காய் செடிகளுக்கு வந்து இது ரொம்ப ஹைட்டாக நல்லா வளருது, ஆனால் சப்போர்ட் கொடுக்காத பட்சத்தில் எப்படி வீணாகிடுதுன்றதுக்கு அதே மாதிரி எவிடன்ஸ் இன்னொன்று காட்டுறேன். இதை வந்து அது ஆனதுனால இது பயந்து இதை செக்யூர் பண்ணதுனால இது ஹைட்டை தாண்டி வளர்ந்தன் போது இதில் மெயினாக நான் வளரும் போதே சைட் பிரான்ச்சஸ் எதையுமே விடலை. ஸோ இது வந்து தாக்கு பிடிச்சி நின்று இருக்கு. கண்டெய்னர் சைஸை பொறுத்து தான் வளர்ச்சி வச்சுருக்குது. இப்போ இந்த செடியை பாருங்கள், இப்போ இந்த செடியிலுமே அந்த கொம்பு பாருங்கள் சப்போர்ட்டு இருக்கிறதால இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இந்த ஹைட் வரைக்கும் இன்னமுமே, நான் நேற்றுக்கு கட்டிட்டு போனால் சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக இது வந்து இதனுடைய ஹைட்டை தொடர்றதுக்கு முயற்சி செய்யுது. இதே நான் சப்போர்ட் கொடுக்காத 2 செடி எப்படி இழந்தேன்னு நான் காட்டுறேன். இந்த ஒரு செடியை பாருங்கள், அடுத்து இந்த செடியை அப்டேட் வீடியோஸ் வந்து 3லேயோ இல்லை 5லேயோ இதை காமிச்சிருக்கேன். அவ்வளோ பயங்கரமாக இது வளர்ந்துருந்தது, ஆனால் சப்போர்ட் கொடுக்க தெரியல. இதில் 2 செடிகளுமே பயங்கர வளர்ச்சியாக இருந்தது, ஒன்று மட்டும் உடஞ்சிடுச்சின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அந்த வெயிட் சப்போர்ட்லேயுமே நிறைய கொத்து கொத்தாக காய் வச்சு அது உடஞ்சதுனால அந்த மெயின் ஸ்டெம் போயிட்டு அது கூட இன்னொன்று அட்டாச் ஆகிருந்தது உடஞ்சி இப்படி டோட்டலாக 2 செடியும் காலியாகி, அதாவது கொத்தவரங்காய் செடியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அது வந்து சைட் பிரான்ச்சஸ் வச்சு வளர்க்க போகிறோமா இல்லை இல்லையான்னு முதல்ல கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வளர்ச்சி இருக்குது. சைட் பிரான்ச்சஸ் வைக்கும்போது வைக்கிறோன்னு முடிவு பண்ணோம்னா சப்போர்ட்டை கொடுத்துடணும். சப்போர்ட்டை கொடுக்கலனா இந்த மாதிரி இது உடனே நம்ம அந்த செடியை இழந்துருவோம். சப்போர்ட் கொடுத்தோம்னா தாக்கு பிடிச்சி அதனுடைய அறுவடை காலம் ஃபுல்லாகவே நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரியாததுனால இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். கொத்தவரங்காய் செடியில் நிறைய அறுவடையை எடுத்துட்டு சப்போர்ட் கொடுக்க தெரியாததுனால இழந்த செடியும் லிஸ்ட்லேருந்து அவுட் ஆன செடிகள்லையும் இந்த கொத்தவரங்காய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைட் பிரான்ச்சஸில் நிறைய அடர்த்தியாக கொத்து கொத்தாக காய் வைக்கும்போது அந்த மெயின் ஸ்டெம்மால் அதை வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அது ஒரு செடியை இழந்தோன்றதுனால இதை பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்து பார்க்கறதுனால இப்போ நான் அறுவடை பண்ணி எடுத்ததுனால காய்கள் குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கொத்தவரங்காயில் கண்டெய்னர் சைஸை பொறுத்து பாருங்கள், இந்த சின்ன கண்டெய்னருக்கே இவ்வளோ ஒரு ஹைட்டும் நிறைய சைட் பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா திருப்தியான அறுவடையை கொடுத்தது வெண்டைக்காய் கொத்தவரங்காய். அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி இன்னொரு செடி வளருது அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா சைஸே சின்னது, இதனுடைய வளர்ச்சி இருந்ததுனால இது வந்து ஃபுல்லாக டிஸ்கண்டின்
கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இதுவும் லிஸ்ட்ல இருந்து அவுட் ஆயிடும். 8 செடிகள் வச்சிருந்தோம், இப்போ 6 செடிகள் நம்ம கிட்ட. நான் 6 செடிகள் டார்கெட்னு சொல்லியிருந்தேன், 6 செடியுமே எங்கிட்ட நல்லபடியா இருக்கு. 9 செடிகள் வச்சதுல 3 வந்து போயிடுச்சு, இப்போ இருக்கக்கூடிய செடிகள் வந்து 6 செடிகள் இருக்குது. இப்போ வெள்ளரி செடியில் இந்த சைடு 4 வச்சுருக்கோம், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 4 செடியுமே மன திருப்தியான ஒரு அறுவடை. எல்லா செடிகளுமே எல்லா கொடிகளுமே இங்கே காய் கொடுத்துருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் தோட்டம் ஃபுல்லாக இந்த வெள்ளரிக்காக படுத்துக்கிட்டோம், தொங்கிக்கிட்டோம் இருக்குது. நான் வைக்காத இடத்துல கூட இந்த வெள்ளரி வந்திருக்குது. எல்லாத்தினுடைய அறுவடையும் நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். நல்ல வெள்ளரி ஜூஸ் குடிச்சு குடிச்சு எங்களுக்கு சளிச்சு போகிற அளவுக்கு வெள்ளரி பழம் கொடுத்துருக்கு இந்த ஆடிப்பட்டம். இப்போ கூட நீங்கள் பார்க்குறது இதுதான். இந்த கொடி வந்து இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது, க்ரோ பேக்கும் சின்ன சைஸ் தான், ஆனால் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்குது. இன்னொரு ஒரு பழம் பார்க்கலாம், அது அறுவடை பண்ணிக்கலாம். இதை பிளானே பண்ணல நாங்கள். இந்த சுண்டைக்காய் செடிக்குள்ளே ஒரு விதை விழுந்திருக்கும் போல இருக்குது, சரின்னு விட்டோம். இது இந்த சுண்டைக்காய் செடி ஃபுல்லாக கூட பரவலை, அவ்வளோ குட்டி தான். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பழம் வச்சுருக்குது. இந்த மாதிரி என் தோட்டம் ஃபுல்லாக நினைக்கிற இடத்தெல்லாம் வந்திருக்குது. ஸோ இது வெள்ளரி வந்து ரொம்ப திருப்தியான அறுவடைன்னு சொன்னது இதுதான். வெண்டைக்காய், கொத்தவரங்காய், வெள்ளரி அறுவடையில் செம அமக்கலமாக அறுவடையை கொடுத்துட்ருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இது பிஞ்சு வைக்கிறதும் கொட்டுறதுமாவே இருக்குது. அந்த செடிகள் இன்னும் பிஞ்சு வைக்கல, ஆனால் செடிகள் வளருதுன்னு லாஸ்ட் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். அதே பொசிஷனாக தான் இன்னமும் இருக்குது. அடுத்த வெரைட்டியை பார்க்கலாம். அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக பாவக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்தளவுக்கு இந்த 10 செடிகளில் வந்து 5 வந்து குண்டு பாவக்காய், அந்த வெரைட்டியை சார்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி மிதிப்பாக்கள் 4 இருக்குது. கமர்ஷியலாக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, நீட்டு பச்சை பாவக்காய், அது வந்து 1. மொத்தம் 10 செடிகள். 10 செடிகளுமே அறுவடையை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஷார்ட்ஸில் கண்டினியூவாக நாங்கள் வீக்லி ஒன்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ கூட இதெல்லாம் வந்து நெட்டில் அந்த பூச்சிகளால் தொல்லையால் பாதிச்சிடுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் அப்டேட்டில். இப்போ பரவாயில்ல, இந்த நெட் போட்டதுலேருந்து எங்களுக்கு எந்த காயுமே இந்த மாதிரி இல்லை, க்ளீனாக வருது. பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டால் நம்மளுக்கு எதுவுமே இந்த பூச்சி தொல்லைலாம் இல்லாமல் இப்போ நாங்கள் க்ளீனாக ரொம்ப திருப்தியாக ஒரு அறுவடை எடுக்கிறோம். ஸோ 4வது ஒரு திருப்தியான அறுவடை வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இது வந்து 5 பேருக்கு சமையல் பண்ணுற அளவுக்கு ஒரு நாளுக்கு நல்ல ஒரு பாவக்காவாக எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த வந்து இந்த இடத்துல 2 பழைய பாவக்காய் செடிங்க இருந்ததுன்னு சொன்னேன், இந்த ஆடிப்பட்டத்தில் இல்லாதது. அதுவுமே இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கு இந்த சைட்லேயும். ஸோ பாவக்காய் செடிங்க நல்லாவே அறுவடை கொடுத்துட்ருக்கு. 2 பழைய செடிகளும், 10 புது செடிகளும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நெட்டு இருக்கும், எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து காய்கள் இருக்குது, பிஞ்சு வச்சுருக்குது. எண்ணத்துக்கும் வசதியாக இருக்குது எங்களுக்கு. இப்போ 6 கொடி காய்கறிகளுக்கு வந்துடலாம். புடலங்காய் வந்து 2 பேக்கில் போட்டிருந்தோம். இந்த ஒரு செடி புடலங்காய், அதுலேருந்து போய் தான் இப்போ நீங்கள் பார்க்குற அது ஒன்று. இது வரிப்புடலையா என்ன அதெல்லாம் தெரியல. புடலங்காயிலேருந்து 2 போட்டோம், அதில் இங்கே ஒரு செடியும் அந்த பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் ஒன்று செடியும் இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், இது நல்லா பூத்துருக்கு, பிஞ்சு போட்டுதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு செடி மட்டும் வந்திருக்கு, இன்னும் அந்த செடியிலேருந்து வரலை. ஸோ அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், இந்த செடி தான் அது. இதுதான் இன்னொரு புடலங்காய் செடி. இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கொடி படர்ந்து நிறைய பூ வச்சுருந்தது, இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஒரு பந்தல் வந்து 4 கொடிகள் வந்து படறதுக்கான இட அமைப்பு இல்லாததுனால ஒன்று இன்னொன்று மறைச்சிக்கிட்டு, ஸோ எதுவுமே வந்து பூ வந்து பாலினேட் ஆக முடியாமல் இருந்ததுனால நான் அந்த தண்டுகள்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்டை எங்கே கட் பண்ணணும் அந்த பிரான்ச் கட் ஆகிட்டு அதனுடைய இது வந்து சைட் பிரான்ச்சஸ் வச்சு வச்சிட்ருக்கு. ஸோ இந்த தடவை அது பூ வச்சதுன்னா கண்டிப்பாக இது வந்து காயாக கன்வெர்ட் ஆகும். ஃபுல்லாக இது வரைக்குமே கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ இது வந்து துளிர் வச்சுருக்கிறது வந்து இது ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல, இதெல்லாம் சைட் பிரான்ச்சஸ். இப்போ இந்த சைட் பிரான்ச்சஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பூக்கள் வரும். ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே மேல் ஃப்ளார்ஸாக வந்தது. இப்போ இந்த சைடு வந்து ஃபிமேல் வந்ததுன்னா நமக்கு வந்து காயாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதையுமே அப்டேட் பண்ணுறேன். இந்த சுரக்காய் செடியுமே 2 க்ரோ பேக்கில் போட்டிருந்தோம். இதுவுமே நிறைய பிஞ்சு வச்சு கொட்டி கொட்டி போயிட்டுருக்குது. ஸோ அது முதல்ல வந்திருக்கிறது எல்லாமே மேல் ஃப்ளாராக வந்து 1-2 வந்து ஃபிமேல் ஃப்ளார் வந்துச்சு. பொதுவாக இது வந்து இந்த ப்ளூம் ஆகிறது வந்து இரவு நேரங்களில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாலினேட் வந்து ஹேண்ட் பாலினேட் தான் பண்ணுறாங்க நிறைய. ஆனால் நாங்கள் இதுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, வரும்னு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ 2 செடிகளில் இங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே பார்க்குறது இன்னொரு செடி. இதுக்குமே கட் பண்ணியிருக்கேன், சைட் பிரான்ச்சஸ் வந்து காய் வச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். இப் 2வது செடி அங்கே பார்த்துலாம். இது இன்னொரு செடி வந்து இது, இதுலேயுமே காய் வச்சு உதிர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்வெர்ட் ஆச்சுன்னா காயை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அடுத்து பீர்க்கங்காய் செடியை பார்க்கலாம். கொடிகாய்களில் வந்து 2 வந்து சுரக்காய், 2 புடலங்காய் பார்த்துட்டோம். அடுத்த 2ல் வந்து 1 பீர்க்கங்காவும் 1 வந்து கொடியாக வரையுமா இருக்குது. இதுதான் பீர்க்கங்காய். இதில் நிறைய பிஞ்சு போடுது,
இதோ இங்கே பாருங்கள் இது மாதிரி வெம்பி போய் கொட்டிடுது. ஸோ இதுக்கு தான் கொஞ்சம் உரக்கலவைகளாக வச்சு இதை பார்க்கணும். நிறைய பூ வருது, இந்த மாதிரி ஃபிமேல் ஃப்ளார்ஸும் வருது, ஆனால் கொட்டிடுது. இந்த செடி லாஸ்ட் அப்டேட்டில் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், பயிரிட்டதுலேருந்தே இது என்ன செடினே எனக்கு தெரியல, தெரியும் போது உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் இது தெரிஞ்சது, இது கொடியாவரைன்னு. ஏன்னா அவரைக்காய் வந்து பிஞ்சு போட்டிருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கொடியாவரை போல இருக்குது. இப்போ இந்த காய் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, நிறைய பூ வைக்குது ஆனால் கொட்டிடுது. அதில் ஒன்று ரெண்டு வந்து காய்களாக மாறி இருக்கு. இது கொடியாவரை, இது இலை கலர்லேயே இருக்கிறதுனால சரியாக தெரியல. இதுக்குமே ஊட்டச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வர ரெண்டாவது அறுவடையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று ரெண்டு இடத்துல இப்போ பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்கு, அங்கேயும் உள்ளவுமே ரெண்டு இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மாக கொடியாவரைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்போ இது வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொடி காய்கறிகள்லன்னு பார்த்தா புடலையும் அவரையும் இப்போ பிஞ்சு போட்டு காய் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சுரக்காய் வந்து இன்னும் பூ வந்து கன்வெர்ட்டாக காயாக மாறலை, பீர்க்கங்காவும் வந்து வெதுமி போகுது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் கிளியராக வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த அப்டேட்டு மரவெண்டை காய்க்கிறதுக்கு 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து செடிகள் வளரட்டும், தண்டு வந்து நல்லா ஸ்டெம் வந்து தடி ஆகணுன்றதுக்காக நான் இலைகளை கட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு மரவெண்டையும் இந்த அளவு ஹைட் வச்சுருக்கு, இதுவும் அந்த செடியில் இருக்கிறதும். லாஸ்ட் அப்டேட்டில் தக்காளி செடி வந்து சுத்தமாக வளர்ச்சியே இல்லை, எல்லாமே பிடுங்கி போயிட்டு ஏமாற்றமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறின உடனே இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கட் பண்ணி விட்ட அந்த செடி வந்து இது அவ்வளோதான் பிடுங்கினும்னு நினைக்கும் போது இப்போ வந்து கொஞ்சம் மழை பீரியடு ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ புதுசாக துளிர் வச்சு வளர்ந்துட்டுருக்கு. இதுவுமே அப்படி தான் ஸ்டண்டர்ட் க்ரோத் மாதிரி இங்கத்தோடு அது நிப்பாட்டியாச்சு, வளர்ச்சியும் நின்று போச்சு. நானும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் தூக்கி போட வேண்டியதுதான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் அப்டேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு பூவும் வச்சுருக்கு, அதுலேயும் 2-3 செடி தான், மற்றபடி சிலதெல்லாம் இன்னும் வளராமலே இருக்குது, சிலதை பிடுங்கி போட்டுட்டேன். இப்போ இருக்கிறது வந்து அந்த ஒரு செடி, இந்த ஒரு செடி, ரெண்டு. இதுவுமே அப்படி தான் இந்த இடத்தோட நின்றுட்டு இருந்தது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே வெட்டிட்டேன் கூட நான், அதுலேருந்து சைட் பிரான்ச்சஸ் வச்சு இப்போ இது வளர்ந்துட்டுருக்கு. இது 3வது செடி. இந்த மாதிரி சுத்தமாக இதோட வந்து இந்த நுனி கருகி இந்த மாதிரி தீஞ்சி போய் தான் லாஸ்ட் அப்டேட்டில் காட்டியிருந்தேன். இது இன்னுமே துளிர் வைக்கலை புதுசாக, இங்கே லைட்டாக ஏதோ வரா மாதிரி இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்போது இதுவே வந்து தன்னை ஃப்ரெஷ்ஷாக்கிக்கிச்சு. ஸோ இது செடி அழகாக வளர்ந்தாலே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமா பார்க்கலாம் இதனுடைய அறுவடையை. இது நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தது இந்த செடி. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்த இலைகளாக இருந்தது. ஒன்று மழை தண்ணி அதிகமாக இருக்கலாம், இல்லை நான் ஊற்றின தண்ணி அதிகமாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. இது புது வெரைட்டி தக்காளிங்க இது மூணுமே அப்படின்றதுனால, இந்த காஷி தக்காளி, குடம் தக்காளி, ரெட் செரி டொமேட்டோ அப்படின்னு போட்டிருந்ததுனால இது வந்து நம்மளுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வளர்கிறதுக்கு நானுமே ரொம்ப கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ சர்வே ஆகிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி 2-3 செடிகள், இதுவுமே நல்லா இந்த மாதிரி இருந்தது. சரி, இது பிடிச்சின்னு வளர்கிற மாதிரி இங்கே துளிர் வச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ அளவுக்கு கருகி போச்சு. ஸோ இது வந்து பிடுங்கி போட்டுற வேண்டியதான் இந்த வாட்டியும். ஆனால் லாஸ்ட் டைம் இப்படி சொல்லி தான் இங்கெல்லாம் துளிர் வச்சுது, இப்போ பார்த்தா அது ரொம்பவே காஞ்சிருக்கு. இந்த மாதிரி லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்த எல்லாமே வந்து இப்போ புதுசாக வரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹோப் வந்து இறங்கி ஏறி தக்காளி செடியில் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் இது சந்தோஷமாக இருக்கான்னு. இங்கே இருக்கிற நிறைய செடிகள் பிடுங்கிட்டேன். வச்ச 10 தக்காளி செடிகளில் ஒரு 3 தான் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, மற்ற 2-3 வந்து ஹோப் அந்தளவுக்கு இல்லை. திரும்பவும் இது கருகவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து தக்காளி இருக்குது. இதே மாதிரி கத்திரிக்காயில் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், 10 செடிகள் 12 செடிகள் வச்சதில் வந்து நிறைய வந்து இந்த க்ரீன் ஃப்ளைன்னு ஒரு ஃப்ளை வந்து உட்காந்து அஃபெக்ட் ஆகி வைரல் டிசீஸ் மாதிரி ஏதோ வந்து வைரஸ் டிசீஸ் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கத்திரிக்காய் செடிகள் இன்னுமுமே சரியாக ஆகலை. இந்த கத்திரிக்காய் செடிகள் எத்தனை முறை வந்தாலும் இந்த மாதிரியே வந்து ஷ்ரிங்காய் வர்றதுனால இதை நான் பிடுங்கிட்டு வேறு செடியே போடலான்ற அளவுக்கு இருக்குது. சிலதெல்லாம் இலையை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் இதை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 செடியை இந்த சைடு வச்சுருக்கேன், மிச்ச செடிகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. அது காய்களும் 1-2 கொடுத்துட்ருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 8 செடிகளில் பூ வச்சுக்கிட்டோம், இப்படி காய் அறுத்துக்கிட்டோம் இருக்கிறோம் இந்த அறுவடையில். இதை இதில் பறிக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே அறுவடையில் வந்து நாங்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த 8 செடிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. 1, 2, 3 இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்குது. 4 இது இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. 5 செடிகளில் இது 1, இது 5, 6, 7, 8 இந்த மாதிரி வந்து 8 கத்திரிக்காய் செடிகள் இருக்குது. பெரிய அறுவடை இல்லை அப்படின்னாலும் அறுவடையே இல்லாமலும் இல்லை, 1-2 காய்களை கொடுத்துருக்குது. ஸோ தக்காளி, இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. இதுங்க வந்து நல்ல அறுவடையை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்குது. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் தக்காளின் 10 செடிகளில் 10
க்ரோ பேக்கில் வச்சேன். 20 செடிகள், அப்புறம் ரெண்டு வந்து மரவெண்டை, அதுக்கப்புறம் 6 கொடிக்காய்கறிகள்னு 28 செடியை பார்த்தோம். 42 28 கிட்டத்தட்ட ஒரு 70 செடிகள் வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சது. எதுவுமே ஒரு சில செடிகள் இறந்தாலுமே 60 செடிகளுக்கு மேலே சர்வே ஆகிட்டு தான் இருக்குது. இப்படி இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம விதைச்ச 60 செடிகளுடைய லேட்டஸ்ட் அப்டேட் இது தான். இதை தாண்டியும் நிறைய செடிகள் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி நீங்கள் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி.